ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எயித்து மேக்ஸ் புக்கு எண்கள் டாப்பிக்கில் ஒக்ஸி டூவில் செகண்ட் ரோமன் பார்க்க போகிறோம் செகண்ட் ரோமன் என்னென்னு சொல்லியிருக்காங்க சுருக்கமான விடை விடைத்தருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதில் பதினொன்றாவது சம் என்ன அப்படின்னா ஒரு சதுரத்தின் பரப்பளவு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் பக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சதுரத்தின் பரப்பளவு கொடுத்துருக்காங்க ஓகேவா பரப்பளவு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா சதுரத்தின் பரப்பளவு ஈக்குவல்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க இரநூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா இப்போ நமக்கு சதுரத்தின் பரப்பில் கண்டுபிடிக்க ஃபார்ம்லாம் என்ன தெரியும் எஸ் ஸ்கொயர்னு தெரியும் எஸ்எஸ் ஸ்கொயருக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஓகேவா நம்மளுக்கு எஸ்ஸு தான் கேட்டிருக்காங்க அதாவது பக்கம் தான் கேட்டிருக்காங்க அப்போ எஸ் மட்டும் தான் வேணும் ஸோ எஸ்ஸை மட்டும் வச்சுக்கோங்க இந்த ஸ்கொயரை வந்து இந்த சைடு விட்டோம் அப்படின்னா ரூட் ஆயிரும் ஓகேவா அப்போது எந்த நம்பரை பிரி பிரித்தா நம்மளுக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு வரும் அப்படின்னா பதினாறு இன்ட்டு பதினாறு பேருக்குன்னு நம்மளுக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஆறுன்னு வந்துடும் ஓகேவா ஸ்கொயர் போகணும் அப்படின்னா ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பரு வெளியில் வந்துருமா அப்போ என்ன வரும் அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு பதினாறு அதாவது ஆன்சர் என்ன அப்படின்னா பக்கம் எஸ் ஈக்குவல் டு பதினாறு சென்டிமீட்டர் அப்படிங்கிறத இந்த சம்மோட ஆன்சர் ஓகேவா சமயம் என்ன அப்படின்னா வகுத்தல் முறையை பயன்படுத்தி ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒம்போதின் வர்க்கமூலத்தை காண்க அப்படி சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டாங்க வகுத்தல் முறையை பயன்படுத்தி அப்படி சொல்லிட்டாங்க ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒம்போது ஓகேவா ஃபஸ்ட்டு ரெண்டு ஒரு நம்பரில் அடங்காது ஸோ ரெண்டு நம்பரில் எடுத்தோம் அப்படின்னா ஒம்போ பதினாறு இருக்குது பதினாறுக்கு முன்னாடி ஒம்போது ஓகேவா பதினாறுங்கிறது பதிமூணோட பெருசாக இருக்குது அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் தான் எடுத்துக்க முடியும் ஸோ இங்கேயும் மூணு இங்கேயும் மூணு ஓகேவா அப்போ மூணு மூணு ஒம்போது மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு நாலு வரும் அடுத்து உள்ள ரெண்டு நம்பரையும் நம்ம இறக்கிக்கிறோம் ஓகேவா எனக்கு நான் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே உள்ள நம்பரை ரெண்டாவில் பிரிக்கிறானோ மூணு ரெண்டாவில் பெருக்குன்னா நம்மளுக்கு ஆறு வரும் இந்த லாஸ்ட் நம்பரு ஒம்பதில் முடிகிற மாதிரி ஏதாச்சும் நம்பர்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் மூணுலேயும் இருக்குது ஒம்பதுலேயும் இருக்குது ஓகேவா ஃபஸ்ட்டு மூணை செக் பண்ணி பார்ப்போம் ஆறு மூணு இன்ட்டு மூணு ஓகேவா இது பெருக்குனா ஒம்போது பதினெட்டு கம்மியாக இருக்குது ஸோ அதுக்கடுத்து ஏழை செக் பண்ணி பார்ப்போம் சரிங்கன்னா ஆறு ஏழு இன்ட்டு ஏழு இப்போ நாற்பத்தி ஒம்பது ன்னா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு கூட நாளை கூட்டினோம்னா நாற்பத்தி ஆறு ஸோ இது கரெக்டாக வருது அப்போ என்ன செய்யணும் இங்கே ஏழு இங்கேயும் ஏழு நானூற்றி அறுபத்தி ஒம்போது மைனஸ் பண்ணிணா ஜீரோ ஓகேவா அப்போது ரூட் ஆஃப் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒம்போதோட ஆன்சர் என்ன அப்படின்னா முப்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லி ரை பண்ணிக்கணும் ஓகேவா பதிமூணாவது சம் என்ன அப்படின்னா முந்நூறு என்பது வர்க்க என்ன இல்லையா ஏன்னா சரிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நான் ரெண்டில் போடுறேன் ஓ ரெண்டு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று இருக்கும் ஐ ரெண்டு பத்து ஜீரோ திரும்ப ரெண்டில் போட்டோம்னா ஏழு ரெண்டு பதினாலு பேலன்ஸ் ஒன்று இருக்கும் ஐ ரெண்டு பத்து ஓகேவா இப்போ அஞ்சில் போட்டோம்னா ஓர் அஞ்சு அஞ்சு பேலன்ஸ் ரெண்டு இருக்கும் ஐ அஞ்சு இருபத்தஞ்சு ஓகேவா திரும்ப அஞ்சில் போட்டோம்னா மூணு அஞ்சு பாஞ்சு திரும்ப மூணு போட்டோம்னா ஒன்று வரும் ஓகேவா இப்போ என்னென்ன நம்பர்ஸ் வந்துருக்கு ரெண்டு ரெண்டு அஞ்சு அஞ்சு மூணு ஒன்று வந்துருக்கு ஓகேவா இதுக்கு நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பராக வெளியில் அப்போ இதுக்கு ஜோடி ரெண்டு இருக்கு வெளியில் வந்துடும் இதுவும் ரூட்டை விட்டு வெளியில் வந்துடும் என்ன கிடையாது அதோட ரூட் போகும் கேன்சல் ஆகும் அதுக்கு ஒரு மூணு குறையிறனால இது என்ன கிடையாது அப்படின்னா முழுவதற்கை எண் கிடையாது ஓகேவா ஸோ முந்நூறு என்பது முழுவதற்கை எண் அல்ல அப்படி சொல்லி ரைட் பண்ணிக்கணும் ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கார்பிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ